அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் மறக்குமா நெஞ்சம் திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் கதாநாயகனின் நண்பனாக வந்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் ரக்ஷன். சின்ன திரையிலிருந்து வந்தவர் இவர் முதல் முறையாக கதையின் நாயகனாக இந்த படத்தில் அறிமுகமாகியிருக்கிறார். இந்த படத்தின் கதை பள்ளி வாழ்க்கையை கடந்து கல்லூரி வாழ்க்கையை கடந்து அடுத்த கட்டமாக சிறிய நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார் நாயகன் ரக்ஷன். இவரும் தீனாவும் நண்பர்கள். பள்ளி காதலை கடந்து வந்த வாழ்க்கையை எண்ணி அவ்வப்போது நினைத்து பார்த்து சந்தோஷப்படுவார் ரக்ஷன். இந்த நிலையில் ரக்ஷன் படித்த கல்வியாண்டில் தேர்வு எழுதிய மாணவர்களின் தேர்வை நீதிமன்றம் ரத்து செய்கிறது. இதனால் மீண்டும் அந்த மாணவர்கள் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றால் மட்டுமே அந்த மாணவர்களின் தேர்ச்சி கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்ற நிலை வருகிறது. இதனால் ரக்ஷன் உட்பட அவருடன் படித்த அனைவரும் பள்ளிக்கு மீண்டும் வருகிறார்கள். பள்ளியில் 3 மாத காலம் வகுப்பில் இருந்து படிக்க வேண்டிய நிலை. பள்ளிக்கு வந்த அனைவரும் எல்லோரும் பதட்டமாக இருக்கிறார்கள். ஆனால் நாயகனுக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்கிறது. காரணம் தனது காதலியை சந்திக்க போகிறோம் என்கிற மகிழ்ச்சி தான். தனது ஒருதலை காதலியான நாயகி மலினாவை காண்கிறார். தன்னுடைய காதலை இந்த வாய்ப்பிலாவது சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறார். பள்ளி வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகிறது. இருப்பினும் காதலை சொல்ல தயங்கி தயங்கி காதலே சொல்லாமல் போன ரக்ஷன் இப்போது தனது காதலி மலினாவிடம் காதலை கூறினாரா, அந்த காதலை மலினா ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பதே படத்தின் மீதி கதை. நாயகன் ரக்ஷன் கதையின் நாயகனாக ஜொலித்திருக்கிறார். இருவேறு காலகட்டத்தை மிக கச்சிதமாக கொடுத்து அதில் நன்றாகவே ஸ்கோர் செய்திருக்கிறார். ஆங்காங்கே சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் கதாநாயகனாக முதல் படத்திலேயே நிறைய காட்சிகளை நிறைவாகவே கொடுத்திருக்கிறார். அதற்காக அவரை வெகுவாக பாராட்டுவோம். அழகு தேவதையாக காட்சி தருகிறார் நாயகி மலினா. எளிய அழகு, அளவான நடிப்பு ஆகியவற்றினால் ரசிகர்களை ஈர்க்கிறார். பிராங்க் ஸ்டார் ராகுலின் கதாபாத்திரம் படத்தில் மிகவும் வலுவானதாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வலுவை உணர்ந்து மிக கவனமாக அந்த கதாபாத்திரத்தை கையாண்டிருக்கிறார் ராகுல். அதுவும் அந்த பாடல் காட்சியில் கைதட்டலை அள்ளுகிறார். தீனாவின் காமெடி பல இடங்களில் சிரிக்க வைக்கிறது. பிடி மாஸ்டர் முனிஸ்காந்த் மற்றும் கணக்கு ஆசிரியை அகிலா இருவருக்குமான காதல் வாழ்க்கை ஒரு கவிதையாக பயணப்பட்டது படத்திற்கு மிக பெரும் பலமாக அமைந்திருக்கிறது. மாணவ மாணவிகளாக நடித்திருக்கும் ஸ்வேதா, முத்தழகன், மெல்வின் டென்னிஸ், அருண் குரியன், அஷிதா காதர், விஸ்வாத், நட்டாலியா உட்பட எல்லோருமே இயல்பாக நடித்திருக்கிறார்கள். சச்சின் வாரியாரின் இசையில் பாடல்கள் இதம், பின்னணி இசையும் சுகம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் சுற்று வட்டார பகுதிகளின் கொள்ளை அழகை சுருட்டி கொண்டு வந்து திரையில் விரித்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் கோபி துரைசாமி. கதை கதாபாத்திரங்களை தாண்டி காட்சிகள் நிலைத்திருக்கின்றன. இந்த படத்தின் கதை எழுதி இயக்கியிருக்கும் ராக்கோ யோகேந்திரன் இளம் உள்ளங்களின் அக உணர்வுகளை அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறார். கதாபாத்திர தேர்வு, அவர்களிடமிருந்து நடிப்பை வாங்கிய விதம் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். படமும் உணர்வுபூர்வமாக அமைந்திருக்கிறது.